ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அண்ட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நான் செகண்ட் டே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிலேஷன்ஸையும் அண்ட் ப்ளஸ் நம்ம எஃப்ஐஸ் அண்ட் டிஏ டேட்டாவே பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நம்ம வந்துட்டு டேட்டாஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் லாங் பொசிஷன்ஸில் 9% அண்ட் ஷார்ட் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2.4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன் சைஸில் பெருசாக இன்க்ரீஸோ ஒரு டிக்ரீஸோ தெரியலை. அண்ட் டுவர்ட்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நாளைக்கான மார்க்கெட்ல ஹெவியான பிரீமியம் டீகே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன் பேங்க் நிஃப்டி சொல்றேன், நிஃப்டில இன் பேங்க் நிஃப்டி, பிகாஸ் நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால மேபி ஒரு பிரீமியம் டீகே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸா பிரீமியம் கொஞ்சம் ஹைக் ஆன மாதிரி நான் பார்க்குறேன், எஸ்பெஷலி இன் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு மேபி அந்த எரோஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் நம்ம குளோபல் மார்க்கெட்ஸையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆர் இன் வெல் மோர் பாசிட்டிவ் வேஸ். அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 24.50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நாளைக்கு ஒரு க்ரீன் சிக்னல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி அ கேப் அப் கேன் ஹேப்பன் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட ஐடியலான அனாலிசிஸாக இருக்கும். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே மூவ் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ்லி ஒரு வீடியோ போட்டிருந்ததிலே பார்த்துருப்போம், ஐ மேட் அ க்ரூஷியல் பாயிண்ட் அட் திஸ் பாயிண்ட். ஸோ எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் இந்த இடத்துல ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இஆர்எல் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இஆர்எல்லேருந்து இந்த ஓபி வரைக்கும் மார்க்கெட் ஒரு சஸ்டைனபிள் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த ஓபியை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓபியோட ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 22,211 டு அண்ட் எண்டிங் அட் 22,170. ஸோ இந்த லெவல்ஸ் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். நாளைக்கான மார்க்கெட்டில் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வி கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன், சாரி புட் ஆப்ஷன், ஆர் எல்ஸ் அதுக்கு மேலே ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப வி கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸாக இருக்கும் ஆன் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட்ஸ். ஆஸ் ஏ சேட் பிஃபோர் இன் நெஸ்டர்டேஸ் வீடியோ இஸ் டிஸ்கஸ்ட் போது, ஸோ இந்த ரீஜன் வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதோட குவாடினேட்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் 27,200லேருந்து 27,260, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் சோன்ஸ். ஸோ இந்த சோன்ஸை கட் பண்ணுறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மொமெண்டம் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி, ஆர் எல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, திஸ் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்து பார்க்குறேன். டில் தென் திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.